இன்னைக்கு நம்ம சுட்டுவுக்கு மொட்டடிக்க போகிறோம். ஸோ நம்ம பெசநகர் சர்ச்சுக்கு தான் போய் மொட்டடிக்க போகிறோம். இப்போ நாங்கள் வீட்டை விட்டு கிளம்ப போகிறோம். நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். நான், அம்மா, அப்பா, அத்தை, மாமா, என்னோட ஹஸ்பண்ட், சுட்டு, நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். ஸோ கிளம்புனதுக்கு அப்புறம், அதாவது வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்பியிருந்தோம். அதை தான் நீங்கள் அந்த கிளிப்ஸில் பார்த்தீங்க. இப்போது காரில் உட்காந்தாச்சு. உட்காந்து போயிட்டு இருக்கும் போது அவர் காலையிலேருந்தே சரியாக தூங்காததால் நல்லா தூங்கிட்டார். தூங்கிட்டே தான் வந்தார். சர்ச் போய் இறங்குற வரைக்குமே அவர் தூங்கிட்டு தான் வந்தார். போகிற வழியில் ரொம்ப டிராஃபிக், லைக் நாங்கள் கிளம்புனது பார்த்திங்கன்னா ஒரு 3:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கிளம்பி நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு 5:30 ஆகிடுச்சு. அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. போரூர்கிட்ட கொஞ்சம் டிராஃபிக்கு, அதுக்கப்புறம் கிண்டி கிட்டேயும் ரொம்ப டிராஃபிக்கு. ஸோ கிண்டி தாண்டதுக்கே எங்களுக்கு லைக் 1.5 hours மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு. கிண்டிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருந்து லைக் அங்கே வந்து ஹைவேன்றதால ஃபுல்லாக எந்த டிராஃபிக்கும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு 5:30 இல்லைனா 5:45 போல் ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. வெளியிலேருந்தே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்தோம். அப்போது ஒரே அழை, இவர் தூக்கத்திலே தானே இருந்தார். ஸோ இறங்குற வரைக்கும் தூக்கத்தில் தான் இருந்தார். ஸோ அங்கே மொட்டை அடிக்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் முழிக்கவே செஞ்சார். அப்புறம் மடியில் உட்கார சொல்லி அவங்க வந்து அவங்க மேலே படுக்க வச்சு இந்த மாதிரி அடித்த உடனே அவருக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. ஸோ ஒரே கத்துனா கத்து அப்படியே அழுதுகிட்டே இருந்தார். ஃபுல்லு மொட்டை அடித்து முடிக்கிற வரைக்கும் ஒரு அழுகை தான். நாங்கள் சமாதானப்படுத்துகிற மாதிரி செல்லும், சுட்டு அழாதப்பா அப்படி இப்படின்ட்டு நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருந்தால் அவங்க வந்து இல்லை, குரல் கொடுக்காதீங்க, குரல் கொடுத்தா தான் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணி இது பண்ணி விட்டுருவாங்க, ஸோ மார்க் விழுந்துடும். ஸோ அதனால் நீங்கள் பேசாதீங்க, குரலே கொடுக்காதீங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அமைதியாக இருந்தோம். அப்போ கூட அவர் அழுதுகிட்டே தான் இருந்தார். அப்புறம் எப்படியோ அவர் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி, அங்கேயே ஹாட் வாட்டர் இருக்குது, ஸோ ஹாட் வாட்டர் தனியாக கேட்டு வாங்கி அவரை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு திரும்ப வந்திருந்தோம். பாவம், வரும்போதும் தூங்கிட்டே வந்தார். வந்த உடனே மொட்டை அடிக்க போயிட்டதால் அவருக்கு தண்ணி கொடுக்கவே இல்லை நாங்கள். அதுக்கப்புறம் குளித்ததுக்கப்புறம் தான் இப்போ தான் ட்ரெஸ் மாற்றிட்டு தண்ணியெல்லாம் குடிக்க வச்சு அவரை சாமிக்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம். சரி, அங்கே லைன் க்யூவில் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு உள்ளே வந்து மாதாமாவை பார்த்துட்டு வரலாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டுருக்கும் போது தான் இவர்கிட்ட இந்த வீடியோஸ் எடுத்துகிட்ருந்தோம். அவர்கிட்ட லைக் இன்னொன்னும் சொன்னாங்க. ஸோ ஈவினிங் ஒரு 5:30 மேலே ஆகிடுச்சு இல்லையா மொட்டை போட்டது, அதனால் சந்தனம்லாம் கூட அப்ளை பண்ணாதீங்க, வேணும்னா லைட்டாக பண்ணிக்கோங்க, கோல்டானாலும் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருந்தோம். இங்கே வந்து அங்கே க்யூவில் நடந்துட்டுருப்போம் இல்லையா, அப்போது மாதாமா சுரூபம் அங்கே இருக்குது, அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. வந்து இங்கே மெயின் மாதாவோட சுரூபம் இருக்கும், அங்கே பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வெளியில் வந்தால் அங்கே ஃபாதர்ஸ் வந்து எல்லாருக்கும் பிளஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவரையும் கூட்டிகிட்டு போய் ப்ரேயர் பண்ணி பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வெளியில் நின்று கேண்டில்லாம் ஏற்றி வச்சுட்டு வர்றதுக்கு, அப்புறம் உள்ளே அங்கே இன்னொரு சைடில் வந்து கெபி மாதிரி இருக்கும், அங்கேயும் போய் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த சர்ச் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், புது சர்ச் கட்டியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் புது சர்ச் கட்டிட்டு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போயிருக்கேன். சரி, ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, நம்ம போய் பார்க்கலான்னா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. எதனாலனா இப்போது வந்து லைக் பார்த்திங்கன்னா மரியன்னை மாநாடுன்னு சொல்லிட்டு நடந்துட்டுருக்கு. ஸோ நிறையா பேர் இப்போது வர்றதால ஸோ அந்த சர்ச் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மாஸ் எல்லாமே பழைய சர்ச், சின்ன சர்ச் இருக்கு இல்லையா, அங்கே தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கே நாங்கள் மாஸ்லேயும் அட்டன் பண்ணியிருந்தோம். இப்போது பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தேர் வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தேர் வைப்பாங்க, ஸோ அதுக்காக டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சுட்டு வந்து மொட்டை அடித்ததுக்கு அப்புறம் அவரோட ரியாக்ஷன் வந்து இப்படி தான் இருக்குது. அவங்க அப்பா டக்கு டக்குன்னுட்டு அவங்க தலையில் வந்து தடவி தடவி விட்டுட்டு இருந்தாரா. ஸோ இவருக்கும் கொஞ்சம் வந்து
அடிச்சிட்டாங்க, முடி இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்குமே ஃபீல் ஆயிடுச்சு. அவருக்கு எப்போ ஃபீல் ஆச்சுன்னா, அவர் வந்து மொட்டை அடிச்சுட்டு அவரை நாங்கள் குளிக்க வச்சுட்டு இருந்தோம். அப்போ இன்னொருத்தவங்களுக்கு மொட்டை அடிக்கிறத அவர் பார்த்துட்டாரு. ஸோ அவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஓஹோ நம்ம வந்து தலையில் முடி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஓரளவுக்கு அதை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாரு. அங்கே இருக்கப்பவே அவரோட கொஞ்சம் சேட்டைகள் தாங்கலை. என்ன பண்ணாருன்னா, கண்ணாடி, தாத்தாவோட கண்ணாடி எடுத்து போடுறது என்ன, அப்புறம் கீழே போடுறது என்ன, விளையாடுறது என்ன, ஆல்ரெடி கண்ணாடியை நிறைய வாட்டி உடச்சிட்டாரு. திரும்ப திரும்ப அதையே அவர் வந்து கண்ணாடியில் தான் அவர் விளையாட்டே அங்கே எங்ககிட்ட தான் இருந்தார். ரொம்ப நேரமாக ஒரே இடத்துலையே இருக்கிறதால அவரால் எங்ககிட்ட இருக்க முடியலை. ஸோ அழுதாக தான் வெளியில் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட கொடுத்தாச்சு, இந்த அங்கே வச்சுக்கோங்கன்னு சொல்லவே அவர் கொஞ்ச நேரம் வெளியில் கூட்டிகிட்டு போய் வேடிக்கைலாம் காமிச்சு கூட்டிகிட்டு வரவே அவருக்கு கொஞ்சம் குஷியாயிடுச்சு. அப்புறம் சரி வேடிக்கை பார்த்துட்டாரே, சரி டயர்டாயிருப்பார், தண்ணி குடுன்னு சொல்லிட்டு கொடுக்கலான்னா அவர் கொஞ்சம் தான் குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கிட்டே நீங்கள் குடி நீங்கள் குடிங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரே விளையாட்டு தான், அவங்க அப்பா கிட்ட மேலே ஏறுறது என்ன, நம்ம ஆல்ரெடி எப்போவுமே தூக்கி வச்சுருந்தாலுமே மேலே ஏறணும்னு நினப்பார், அதே மாதிரி குதிக்கணும், ஒரே இடத்துல இருக்கவே அவருக்கு வந்து குதித்து விளையாடணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார். அங்கே நாங்கள் அவருக்கு அந்த சான்ஸே கொடுக்கல, அதனால் இருக்கிறத வச்சு விளையாடுவோன்ட்டு எங்கள் மேலேயே விளையாடிட்டு இருந்தார். மாஸில் இருந்துட்டு மாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நற்கருண ஆராதனை வச்சாங்க, பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அங்கே கிளம்பும் போது பார்த்திங்கன்னா ஒரு 8:30 இருக்கும். ஸோ அப்போ போய் பீச் போயிட்டு வந்தோன்னா லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு பீச்லாம் போல கிளம்பி வந்துட்டோம். வரும்போது தான் எடுத்த கிளிப்ஸ் இதெல்லாம். ஸோ நாங்கள் சொன்னேன் இல்லையா, நாங்கள் அங்கே கிளம்புனது வந்து 8:30 இருக்கும், வீட்டுக்கு வந்து ரீச் ஆகும் போது 10:10:15 ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து வரும்போதும் சம டிராஃபிக் தான். அதே மாதிரி வரும்போதும் சுட்டு தூங்கிட்டாரு. ஸோ அப்பயும் எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை, கொஞ்ச நேரம் முழிச்சிருந்தாரு ஆனால் அதுக்கப்புறம் தூங்கிட்டாரு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்போவுமே எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.